யோபு அதிகாரம் 5:1-27. இப்போது கூப்பிடும், உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ? பார்ப்போம். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். நிர்மூடன் ஒருவன் வேரூன்றுகிறதை நான் கண்டு உடனே அவன் வாசஸ்தலத்தை சபித்தேன். அவன் பிள்ளைகள் இரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பார் இல்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள். பசித்தவன் அவன் விளைச்சலை முட்செடிகளுக்குள்ளும் இருந்து பறித்து தின்றான். பரிகாரன் அவன் ஆஸ்தியை விழுங்கினான். தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதும் இல்லை, வருத்த மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை இரட்சித்து உயர்த்துகிறார். அவர் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி வெளி நிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். அவர் ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தளவுகிறது போல தளவித் திரிகிறார்கள். ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு, தீமையானது தன் வாயை மூடும். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார் அவருடைய கை ஆற்றுகிறது. 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7வதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. பஞ்சகாலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர், பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர், காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர். வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும், வெளியின் மிருகங்களும் உம்மோடே சமாதானமாயிருக்கும். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காணமாட்டீர். உம்முடைய சந்தானம் பெருகி உம்முடைய சந்ததியார் பூமியின் பூண்டுகளைப் போல இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வீர். தானியம் ஏற்ற காலத்திலே அம்பாரத்தில் சேருகிறது போல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். இதோ நாங்கள் ஆராய்ந்து அறிந்தது இதுதான், காரியம் இப்படி இருக்கிறது, இதை நீர் கேட்டு உமக்கு நன்மையுண்டாக அறிந்து கொள்ளும் என்றான். பிரியமானவர்களே, யோபின் புத்தகத்திலிருந்து நாம் சில முக்கிய படிப்பினைகளை கற்றுக்கொண்டு வருகிறோம். ஏன் நாம் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும்? மோசேயின் வார்த்தைகளிலே 90வது சங்கீதத்திலே மோசே குறிப்பிடுகிறார், மனுஷனுடைய வாழ்நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், அதன் மேன்மை வருத்தமும் சஞ்சலமுமே. இதை நாம் மறக்க முயற்சி செய்வோமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். சார், நம்ம எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள் ஆச்சுதுங்களே, ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டு இருக்கிறாரே, தேவனுடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கிறதே, இப்ப எப்படி சார் வருத்தம் சஞ்சலன்றீங்க? நீங்க தான் அதை கண்டுபிடிக்க வேண்டும் இல்லைங்களா? ஆக மோசேயும் சரி, இந்த எலிப்பாசும் சரி, ஒரே உண்மையை சொல்லுகிறார்கள். இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கை வருத்தமும் சஞ்சலமுமானது சரிங்களா? நம்ம வாசித்த யோபு 5வது அதிகாரத்திலே என்ன சொல்றார் பாருங்க, 7வது வசனம். இதை அண்டர்லைன் பண்ணிருக்கீங்களா உங்க பைபிள்ல? மனுஷன் வருத்தம் அனுபவிக்க சார் பேசினீங்க, இந்த ஒத்துக்குவாங்களா? இளைஞர் உலகம், அதுதான் உண்மை. நான் ஒத்துக்காததுனால ஒரு உண்மை மாற்றப்படுமா இல்லை? என் வாழ்க்கையில
ஒருவேளை கஷ்டம் பாடுலாம் வரலன்னு வச்சுங்க, அதனால இந்த உண்மை பொய்யாயிடுமா? இது இப்படி சிந்திக்கணுங்க நீங்க, புரியுதுங்களா? பொது ரீதியிலமா சில உண்மைகள் இந்த உலகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கு, அதாவது இன் ஜெனரல் வே என்று சொல்லுகிறோம், சரிங்களா? அதாவது என்ன சார், ஒரு பொது ரீதியில பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா என்ன இருக்கணுங்க, இறப்புன்னு ஒண்ணு இருக்கணும். இது எப்படிங்கன்னா, நீங்க ஆர்கியூ பண்றதுனாலயோ விவாதம் பண்றதுனாலயோ இறப்பு மாறிவிடுமா? சும்மா பைத்தியக்காரத்தன் அப்படி அப்படி சிந்திக்க கொஞ்சம் பழகுங்க. எதையோ சிந்திக்கிறோம், மனித வாழ்க்கையை பத்தியே சிந்திக்காம அதை புரிஞ்சிக்காம ஒரு வெற்றி வாழ்க்கை வாழாம நாம் மண்ணிலே மறைந்து போவோமானால், இதே யோபுல சொல்றாரு, மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்னப்பா வித்தியாசம், படிக்க போறோம். நல்ல யோசனை. ஆமா, வாழ்க்கை 100 முறை அந்த கேள்வியை கேளுங்க, என்ன தப்பு? ஒன்னும் தப்பு இல்லையே. நான் கேள்வி கேட்பதினாலே நான் ஞான உள்ளவனாக மாற்றப்படுகிறேன். வருத்தம் இருக்கிறதுன்றது ஒரு உண்மை. வருத்தத்தை குறித்து வருத்தப்படுவதனாலே ஏதாச்சும் மாறுமா? ஒன்றும் மாற போறது இல்லைங்க, இல்லைங்களா? நல்ல சிந்தனையாளரா இருங்க, உங்களுக்கு நல்லது மற்றவர்களுக்கும் நல்லது. நீங்க புத்திமானாய், அதாவது எந்த துன்பமும் ஒரு மனிதனை புத்திமானாக மாற்றுகிறது. எதற்கு கடவுள் நம்மை புத்திமானாக மாற்றுகிறார்? மற்றவர்களுக்கு நல் ஆலோசனை சொல்ல, அவர்களை நல் வழிப்படுத்த, அல்லது அவர்களை அடைக்கலம் ஆகிய ஆண்டவரிடத்திலே கொண்டு வர, அல்லது தேவையற்ற சஞ்சலம், தேவையற்ற மனவேதனை. 2 கொரிந்தியர்ல பவுல் எழுதுகிறார், லௌகீக துக்கம் மரணத்தை கொண்டு வரும். போனவங்களுக்காக ஒப்பாரி வைக்கிறதுனால நம்ம வாழ போறோமா, இல்ல அங்க இருக்கிறவங்க வாழ போறாங்களா? சார் செத்துட்டாங்க சார், கண்ணு எதிர்க்க தெரியல. இப்ப நான் அதற்காக அழுலாம், அழுறத நான் தப்புன்னு எண்ணிக்க சொல்றது இல்லைங்க, அது மனித இயல்பு. ஆனா நான் ஒப்பாரியே வைத்துக் கொண்டிருப்பேனால் அது எனக்கு மரணத்தை வருவிக்கும்னு பைபிள் சொல்லுது. ஆக வருத்தத்தை குறித்து வருத்தப்படுவதல்ல வாழ்க்கை. வருத்தத்திலே பலமுள்ளவனாக, சாந்தமுள்ளவனாக, உறுதி உள்ளவனாக, அல்லது உறுதினு சொல்லலாம், அல்லது அமைதினு சொல்லலாம், ஹேவிங் எ இன்னர் பீஸ். பெரிய விஷயங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு அந்த கிருபை தேவன் கொடுத்திருப்பீர்கள், நீங்க ரொம்ப பாக்கியசாலிகள். ஆமா, புயல் போன்ற சூழ்நிலைகளிலே அப்படிய கற்பாறை போல இருக்கக்கூடிய மன திறன் உங்களுக்கு கடவுள் தருவாரனால் நீங்க பெரிய பாக்கியசாலி. வேதத்தில் மாத்திரமல்ல, திருச்சபை வரலாற்றில் அப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்திருக்கிறார். அதனேசியஸ் கிபி 4வது நூற்றாண்டிலே வாழ்ந்த தலை சிறந்த தேவ மனிதன். அதெல்லாம் அந்த அந்த சாட்சிகள் எல்லாம் அப்படியே அப்படியே நம்மளை உரிக்கிடுங்க. தன்னுடைய 23வது வயதிலே அன்றைய ரோம சக்கரவர்த்தியை எதிர்த்து, அந்த ரோம சக்கரவர்த்தியினாலே சபையிலே நாங்கள் அமுல்படுத்தப்பட்ட ஒரு விசுவாச பிரமாணத்தை எதிர்த்து, அவர் சக்கரவர்த்தி நாட்டுக்கு நிர்வாகத்துக்கு அதுக்கலாங்க, ஆனால் என்ன நடந்ததுன்னா, இந்த சபையினுடைய இல்லையா பேராயர்களுடைய சங்கத்தை அவர் தலைமை தாங்கி நடத்தி ஒரு ஒரு விசுவாச பிரமாணத்தை பிரகடனப்படுத்துகிறார். எத்தனை விசுவாச பிரமாணங்கள் திருச்சபை வரலாற்றிலே உருவாகின, அதனுடைய விளைவுகள் என்ன, அதனுடைய பிரச்சனைகள் என்ன, அதை யார் கொண்டு வந்தது, இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ஹிஸ்டரி. அதுல அதனேசியஸ் பிரமாணம் தான் இன்றைக்கு வரைக்கும் மணி மகுடமானது. எப்படி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு தத்துவம் கண்டுபிடிச்சாரு, அட்டாமிக் தத்துவம், எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு அக்சலரேஷன் ஸ்கொயர், அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை அதனேசியஸ் கிறிஸ்தவ உலகத்தில் கொண்டு வருகிறார். அதான் படிக்கணும் சார், தயவு செய்து படிங்க. இந்த பிரமாணத்தை அவர் சொன்னபடியினாலே சக்கரவர்த்தி அவர் தலை மீது விலை கொடுக்கின்றார். அதனேசியஸுடைய தலையை கொண்டு வருகிறவனுக்கு இத்தனை கோடி ரூபாய். புரிஞ்சுதுங்களா? புரியுதா? ஏதாவது டு யூ ரியலி ஃபாலோ? ஒசாமா பின் லேடனுக்கு இங்கிலா அமெரிக்கா எத்தனையோ மில்லியன் டாலர்ஸ், அவன் தலையை கொண்டு வந்தா இத்தனை மில்லியன் டாலர். அந்த மாதிரி அதனேசிய கடவுளை பற்றி சொன்னாருங்க, எப்படி இருக்குது பாருங்க கொடுமை. கடவுளை பற்றிய உண்மையை சொன்னதுக்காக
அவன் தலையை சீவிடான்றான். இது எப்படி தெரியும் உங்களுக்கு? இதுக்காக அதனேசியஸ் வருத்தப்பட்டு கொண்டு இருப்பாரனால் அது வாழ்க்கையா? என்ன ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை நான் சொன்னேன், என் தலையை வெட்டுறன்றானுங்க, பட்சி பாருங்க. அப்படிப்பட்ட 23வது வயதிலே இந்த மாபெரும் விசுவாச பிரமாணத்தை திருச்சபைக்கு கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் அதை மாத்த முடியும். எவ்வளவு ட்ரை பண்ணாங்க அவரை கொல்லுவதற்கு. அவர் 50 ஆண்டுகளுக்கு மேலாக உயிரோடு இருந்து, அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே பின்னால வந்த சக்கரவர்த்தி, ரோம சக்கரவர்த்தி, அநேகமாக கிபி 532 சேசல் டான் அறிவிக்கை, அதிலே விசுவாச பிரமாணம் முழு திருச்சபையால ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 50 ஆண்டுகள் தன்னுடைய விசுவாசத்துக்காக போராடின ஒரு மனிதன், ஒரே மனிதன். நீங்க நான் எங்க இருக்கிறோம் அப்பதான் சொல்லுவாங்க அதனேசிஸ பத்தி, ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. ஒன் மேன், அது மோசேவா இருக்கலாம், அது தாவீதா இருக்கலாம், கோலியாத்தை சந்திக்கும் போது, சரிங்களா, பெத்தேல் சாரை சந்திக்கிற தானியலா இருக்கலாம், ரோம சக்கரவர்த்தியை கிபி 64 சந்தித்த பவுல் அப்போஸ்தலனா இருக்கலாம். ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. இதை நீங்க வாழ்ந்து காமிக்கணும் இல்ல. ஒப்பாரி வச்சுன்னு என்ன நடக்கும்? ஒப்பாரி வைங்க, எனக்கு அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒப்பாரி உங்களுடைய பிரச்சனைக்கு பரிகாரமா? எங்க இருக்குது விசுவாசம் ஒப்பாரியில? எங்க இருக்கிறது வெற்றி? எங்க இருக்குது கடவுளுடைய சித்தம்? அப்ப நீங்க வருத்தத்தை பற்றியோ, தீமையை பற்றியோ, துன்பத்தை பற்றியோ சிந்திக்க நீங்க விரும்பவில்லை என்றால், பவுல் சொன்னாரு, நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். குழந்தைகள், அதுக்கு மேல சிந்திக்க, பஞ்சு மிட்டாய் கொடுத்துட்டான், அது கம்மனுக்குது இல்ல. தினா பஞ்சு மிட்டாய் மேட்டரா நாம பேசிட்டுக்கிறான். வாழ்க்கைங்க, வாழ்க்கையில துன்பத்தின் மத்தியிலே சாதனை. அவன் தான் மனிதன், அவர்கள் தான் மனிதர்கள், அவர்கள் தான் மாமனிதர்கள். 27 ஆண்டுகள் தென்னாப்பிரிக்க சிறைச்சாலையில இருந்த நெல்சன் மண்டேலா அந்த நாட்டின் ஜனாதிபதியாக மாறுவார். 10 ஆண்டுகள் சிறைச்சாலையில எகிப்தில இருந்த யோசேப்பு அந்த நாட்டின் பிரதானியாக மாற்றப்படுவான். அவன்தான் மனிதன், நீங்களும் நானும் கிடையாது. புரிஞ்சுக்கணும், மனிதர்கள் தான். நம்ம எங்க இருக்கிறோம், அவங்க எப்படி இருந்தாங்க, இதுதான் வித்தியாசம். புரியுதுங்களா? ரொம்ப பெரிய தத்துவமா அது. அதாவது எந்த ஒரு மனிதன் துன்பத்தை சந்தித்து அப்படியே எஃகு மாறி நிக்கணும், ஸ்டீல், அவன் தான் வெற்றி பெறுவான். நீங்க அப்படி இருக்கிறீங்களா? யோசனை பண்ணு. சும்மா வரேன் சார், போறேன் சார், என்ன சார், வரேன் சார், போறேன் சார், இது ஒரு விஷயம்னு நீ பேசினுக்கிற, என்ன நான், எனக்கு ஒன்றும் புரியல. யோபு நாம் படிக்க வேண்டும், நல்ல சொற்றொடர். எதையும் தாங்கும் இதயம் மனித ஆற்றலினாலே உருவாவதில்லை, தெய்வ கிருபையினாலே படைக்கப்படுவது. எதையும் தாங்கும் இதயம், இங்க யோபு அப்படிப்பட்ட மனிதனாக மாற்றப்படுகிறார். இவ்வளவு ஆச்சரியமான, சும்மா நாம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் புலம்பின் ஓடிக்கணும், ஓடியாதுன்னு யோசனை பண்ணுங்க, படிங்க. நம்ம ஏதோ கொஞ்சம் தியானிக்கிறங்க, ஆனா நீங்க அதை ஆழமாக படிப்பீர்களானால் பல உண்மைகளை கற்றுக்கொள்ளலாம். ஆக 4வது அதிகாரத்துல இந்த எலிப்பாஸ் ஒரு 3 கருத்துக்களை யோபுக்கு முன்வைக்கிறார். யோபே, நீ ஏன்பா புலம்பின்னு இருக்கிற? ஐயோ, நீ புலம்பி ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது, சரியா? ஆமா, கடவுள் மட்டும்தான் நீதிமான், நீதிபரர். இந்த உலகத்துல பிறக்கிற அத்தனை மனிதனும் அநீதிமான். ஆகவே எனக்கு ஏன் கஷ்டம் வந்துச்சு, எனக்கு ஏன் வியாதி வந்துச்சு, ஏன் இப்போ எனக்கு இந்த கதெல்லாம் பேசி நிக்காதப்பா, என்ன நீ ஒரு ஞானியா அப்படின்னு கேட்க. ஸ்திரீயின் இடத்தில் பிறந்த எந்த மனிதனும் அவன் அநீதிமான், குற்றவாளி. ஆகவே எந்த மனிதனையும் கடவுள் தண்டிப்பது மிக நீதியான ஒரு செயல். எப்படி இருக்குது பாத்தீங்களா வார்த்தை, சரிங்களா? 2வது கருத்து சொல்ற, அது ஒரு பொது கருத்துங்கம்மா, நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு பொது கருத்து, அதை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். 2வது கருத்து சொல்ற, தன்வினை தன்னை சுடும். இது கூட தெரியாதான் யோபு உனக்கு? இதுனா நான் உனக்கு சொல்லி தரணுமா? நீ எவ்வளவு பெரிய மனிதன், எவ்வளவு ஆராய்ச்சி செஞ்சிருக்கிற, வாழ்க்கையில எவ்வளவு காரியங்களை நீ அனுபவித்திருக்கிறாய், இது தெரியாதா? The moral law which rules the human world.
மனித குலத்தை ஆளுகின்ற நீதி நெறி. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இன்னத்துக்கு நீ புலம்பின்னு இருக்கிற புலம்பாதப்பா, சரிங்களா? மூன்றாவது கருத்து சொல்ல, நாலாம் அதிகாரத்துல, ஐயோ நீ ஏப்பா ஒப்பாரி வச்சுன்னு, ஐயோ புள்ள செத்துச்சு, பேர புள்ள செத்துச்சு. ரொம்ப அழகா ஒரு கருத்து சொல்றாரு இல்லைங்களா? நான்காம் அதிகாரத்துல இங்க வந்து பாருங்க, 19வது வசனம், புழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டு பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல். இவளதான் யோபு. ஐயோ, இது கூட உனக்கு தெரியா யோபு, நீ ஒரு நிலையற்ற தூசி. தூசி இல்லையா? காத்து கொஞ்சம் வேகமாச்சு அப்படி பறந்துருந்தீங்களே, அவ்வளவுதான்ப்பா நீ. இன்னத்துக்கு போவப்பா, இப்ப இது எனக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்குது. இப்படி படிக்கணுங்க, எல்லாம் அங்கதான் இருக்குது. யோசனை பண்ணுமா, வாழ்க்கையில எவ்வளோ காரியம் நடக்கலாமா, நான் இல்லைன்னே சொல்லலைங்க. ஆனால் சார் இப்படி நடந்துச்சு சார், இதுக்கு நான் புலம்பின் தான் இருப்பேன் அப்படின்னா, இதுக்கு எதுக்கு ஒரு விசுவாசம், ஒரு கிறிஸ்தவம், ஒரு ஐயோ எதுக்குன்ற புலம்பின் போ அப்படியே. நல்லா யோசனை பண்ணுங்க. ரொம்ப நான் குற்றப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. அநேக நேரத்தில் பலவீன பாண்டங்கள் ஆகிய பெண்கள் பைபிளில் போட்டுக்குதுமா, நான் சொல்லலை. பெண்கள் யாரு பலவீன பாண்டங்கள்னா, அதாவது ஞானத்தில் அவர்கள் பலமுள்ளவர்கள் என்று வேதம் சொல்லலை. அவங்க தான் ஒப்பாரி வச்சுன்னு என்றைக்கும் நடந்த கதெல்லாம் பேசிக்கின்னு சார் இல்லையா, ரொம்ப கஷ்டங்க. நாம் கடவுளுடைய சித்தத்தை செய்வது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம புலம்புறதுக்கே டைம் பத்துலீங்களே, விளங்குதுங்களா? நல்லா தெளிவா. ஐந்தாம் அதிகாரத்துல ஒரு மூன்று உண்மைகளை ரொம்ப எளிமையா சொல்ற எலிப்பாஸ் ஒரு நல்ல ஞானி, நம்ம ரொம்ப பாராட்ட வேண்டும். இந்த இன்றைய அறிவு உலகம், இன்றைய ஆராய்ச்சி, இன்றைக்கு இருக்கிற தத்துவங்கள்லாம் அன்றைக்கு இல்லையே. ஆகவே ஒரிஜினாலிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. சுயமாக சிந்தித்து கடவுளை பற்றி, வாழ்க்கையை பற்றி, துன்பத்தை பற்றி நல்லா சொல்றாரு. ரொம்ப அமேசிங் ஃபைண்டிங், ரொம்ப நல்லது, நமக்கு பிரயோஜனமா இருக்குமே. ஆக ஐந்தாம் அதிகாரத்துல ஒரு மூன்று உண்மைகளை சொல்லுகிறார். முதலாவது உண்மைமா, நீங்க முதல் ஆறு வசனங்களை படிப்பீர்கள். ஆனால் நிர்மூடன்ற வார்த்தை வரும், அதை சும்மா தள்ளிடாதீங்க, ரொம்ப யோசிக்கிறோம். என்ன சார் நிர்மூடன்? ஒரு வாழ்க்கையின் சூழ்நிலையை சந்திப்பதிலே நான் எப்படி செயல்படுகிறேன் என்பதுதான், நான் மூடனா ஞானியா என்பதை இந்த உலகத்துக்கு அது வெளிப்படுத்துகிறது. உங்க வாழ்க்கையில யோசனை, ஒரு பிரச்சனை, ஒரு இஷ்யூன்னு சொல்றோம் ஆங்கிலத்துல, அது ஒரு பிரச்சனையா இருக்கலாம், உங்களுடைய குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், எதுனா இருக்கலாம். அந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி அணுகுகிறீர்கள், அதுதான் நீங்கள் யார் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறது, சரியா? ஆக இங்க மூடன் என்பவன் யார்? வள்ளுவர் வார்த்தையில சொன்னான், வருமுன் காவாதான் வாழ்க்கை, எரிமுன் வைத்த வைத்தூறு போல கெடும். திருக்குறள் பாது, பைபிள்ல இல்ல, மந்திர. வருமுன் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்த வைத்தூறு, வைக்க போறும் முன்னால நெருப்பு வருது, வைக்க போற என்ன ஆகும், அவ்வளவுதான். அவன் தான் மூடன்னு சொல்றேன். இப்ப வாழ்க்கையை பத்தி நான் சிந்திக்கவில்லை என்றால் என் வாழ்க்கை எரிந்து சாம்பலாக போகும். இதுல என்ன பிரச்சனை, இதுல என்ன உங்களுக்கு புரியலன்றீங்க? இது ஒரு உலக ஞானம், அழகா சொல்லியிருக்காரு இல்லையா வள்ளுவர். தெளிவா இருப்பா, ஜாக்கிரதையாரு, யோசனை பண்ணுங்க. அதாவது இந்த நிலையற்ற உலகம் மாத்திரம் அல்ல, அங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஆறாம் வசனம் பாருங்க. ஆறாம் வசனம், தீங்கு புழுதியில் இருந்து உண்டாகிறதும் இல்லை, வருத்தம் மண்ணில் இருந்து முளைக்கிறது இல்லைங்க. நிர்மூடராகிய நாமே இந்த அழிவுக்கு காரணர்களாக மாறி போகிறோம். அதான் சொல்றேன், நீதிமொழிகள் வருது. மூடன் பல தீமைகளை இந்த சமுதாயத்துல கொண்டு வருவான் இல்ல. இன்னைக்கு என்ன பயப்படுறாங்க, முழு உலகமும் குறிப்பாக அமெரிக்காவும் பாகிஸ்தான் கிட்ட இருக்கிற அணுகுண்டுகள் தீவிரவாதிகள் கரத்துல கிடைக்குமானால் என்ன நடக்கும், கரெக்டா? அதே மாதிரி இஸ்ரேல் என்ன பயப்படுறான்,
ஈரான் நாட்டிலே அணுசக்தி, அணு ஆற்றல், அணு உலை உருவாக்குற, அதுக்கு நீங்க தடை செய்யுங்க, அதை அழிச்சிருங்க. ஏன்னா அவன் எங்களை அழித்து விடுவான், இஸ்ரேவேல் நாட்டை அழித்து விடுவான். சும்மா ஒரு உதாரணம். ஆக எங்கிருந்து சார் தீமை வருது பிறக்குது? மனிதர்களாகிய உங்களில் இருந்து, என்னிலிருந்து. ஏன் சார் நம்ம இப்படி ஆயிட்டோம்? என்றைக்கு பரிசுத்தராகிய கடவுளில் இருந்து மனிதன் பிரிக்கப்பட்டானோ, என்றைக்கு கடவுளுடைய கட்டளையை, கட்டளை மாத்திரல்ல, த சிஸ்டம், அமைப்பு, ஒழுங்கு, த ஆர்டர், ஏதின் தோட்டத்திலே கடவுள் வகுத்த வழியை என்றைக்கு மனிதன் எதிர்த்தானோ, அன்றைக்கு அவன் தீமைக்கு பலியாக மாற்றப்படுகிறான். வேற வழியே சரிங்களா? ஆக இந்த உலகத்திலே துன்பங்கள் வரும், தீமைகள் நிகழும், எல்லாம் வரும். ஆனா நீ ஞானியாக, உன்னுடைய பலம், அந்த தீமையை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்குதா? அது எப்படி கிடைக்கும்? அதுக்கு எட்டாம் வசனம் ஒரு கருத்து சொல்ற, எட்டாம் வசனத்துல இன்னொரு கருத்து சொல்ற. யோபுவே, நீ வந்து புலம்பின் இருக்கிறப்ப உட்காந்துன, அப்படி செய்ய மாட்டேன், நான் தேவனை, தேவனிடத்திலே அடைக்கலத்தை நாடுவேன். அதான் அதனுடைய பொருள். மனிதனாக நான் சக்தியற்றவன், என்னையும் நான் காப்பாற்றிக் கொள்ள முடியாது, என்னை சார்ந்தவர்களையும் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. இந்த கடுமையான தீமையில் இருந்து இந்த உலகத்தின் பொருள்களோ, இந்த உலகத்தின் காரியங்களோ என்னை காப்பாற்ற முடியாது. ஒரு சின்ன உதாரணம், எங்க நீங்க எங்க உலக செய்தியெல்லாம் நிறைய படிக்கிறது இல்ல, டைம் இல்ல உங்களுக்கு இல்ல. 1964 கியூபா என்கிற ஒரு சின்ன நாடு, நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் கூட இருக்காது, இப்ப நம்ம இருக்கிறோமே செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி ஒரு சின்ன தீவு, கியூபா நாடு. அதுக்கு ஜான் எஃப் கெனடி 1964 கெனடி உயிரோடு இருக்கிறார், பண்டிட் ஜவஹர்லால் நேரு நம்முடைய நாட்டின் பிரதமராக இருக்கிறார். அப்ப இந்த கியூபா நாட்டுல ஒரு புரட்சி, கம்யூனிச புரட்சி வந்தது. அவர் பேரு, ஆமா, ஃபிடல் காஸ்ட்ரோ, ஒரு சின்ன வாலிபன், ஒரு 22 வாலிபன், ஒரு மாபெரும் புரட்சியை அந்த நாட்டிலே கொண்டு வந்து அமெரிக்க எதிராக புரட்சி செய்கிறார். ஏன் சார் அமெரிக்காவுக்கு கவலைனா, அமெரிக்க கம்பெனிகள் நிறைய முதலீடு செஞ்சிருக்காங்க அந்த கியூபா நாட்டிலிருந்து, பல காரியங்களை ஏற்றுமதி செய்வது, இறக்குமதி செய்வது, இன்வெஸ்ட்மெண்ட். ஆகவே இவன் என்ன பண்ணா, புரட்சி உருவாக்கி பாக்குற அமெரிக்கன் எல்லாம் ஆட்சி கொள்டான்ட்டான். அப்படியே சும்மா குருவி சூடுற மாதிரி சுட்டுனுக்கிறானு. படிங்க 1964 ஹிஸ்டரி படிங்க. உடனே நம்ம ஜான் எஃப் கெனடிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, நடாம சுண்டாக்கா மாதிரி இருந்துக்குன்னு மலை மாதிரி நமக்கிட்ட மோதுறானு, அப்படியே நாட இல்லாத ஆக்கிடுறானு. புரியுதா? அப்ப என்ன பண்ணா அந்த ஃபைடல் காஸ்ட்ரோ, எப்படியோ ரஷ்ய அதிபர் குருஷேவுக்கு தொடர்பு கொண்டு, எங்களை காப்பாத்துங்க, அமெரிக்கா வந்து எங்க மேல படையெடுக்குது, எங்களை காப்பாது. உடனே ரஷ்யன் கப்பல்கள் அட்டாமிக் ஏவுகணையோடு, அணுசக்தி உள்ள ஏவுகணைகளோடு உலகம் முழுது அவங்க சுத்தி சுத்தி வந்து நிக்கிறாங்க. அவள் தான் 24 அப்படியே கப்பல் வந்து அப்படியே சூழ்ந்துச்சு, கியூபாவை சூழ்ந்துட்டு சொன்னானுங்க. ரஷ்ய அதிபர் சொல்றார், குருஷே, கியூபா மீது ஒரு சின்ன குண்டு விழுமானால் அமெரிக்காவின் அத்தனை பட்டணங்கள் மீதும் அணு குண்டு விழுனார். வார்த்தை கவனிங்க, கியூபா மீது ஒரு குண்டு விழுந்துச்சுன்னா அமெரிக்காவில் உள்ள அத்தனை பட்டணங்கள் மீதும் அணுகுண்டு விழுனாரு. அப்படியே மறந்துட்டார் ஜான் எஃப் கெனடி. அப்படியே நடுங்கிட்டாங்க அமெரிக்க மக்கள், கதி கலங்கிட்டாங்க. யோசனை பண்ணீங்களா? அப்ப அணுகுண்டு அமெரிக்காவை காப்பாற்றி விடுமா? நடக்க இன்னைக்கு என்ன வருஷம், இப்பதான் அந்த கியூபா நாட்டோடு ஒபாமா போய் சமரசம் செய்து ஒப்பந்தம் ஏற்படுத்தி இருக்கிறார். 50 கழித்து எதுக்கு இதை பேசின்னு இருக்கிறேன், இந்த உலகத்தின் எந்த சக்தியும் நம்மை காப்பாற்ற முடியாது, இதான் ஞானம். அப்ப எலிப்பாஸ் என்ன சொல்றான், மனிதரிடத்தில் அல்ல, மனித உபாயங்களை அல்ல. கீழே வருது பாருங்க, 13-14 படிங்க, ஒருவேளை 12-13-14, தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார், தந்திரத்திலே பிடிக்கிறார், கவிழ்க்கப்படும் அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவுகிறது போல. இதெல்லாம் நான் செஞ்சிருவோம்பா, என்ன அவர் கடவுள்,
யோசிப்ப இன்னைக்கு ஏன் மக்கள் கடவுள் இடத்துல வரமாட்டார்கள், ஏன் கடவுளை தேட மாட்டுகிறார், ஏன் கடவுளுடைய அடைக்கலத்தை அவர்கள் ஓடி வர மாட்டார்கள். பிரச்சனமா மரண பள்ளத்தாக்கிலே மரண துயரத்திலே வேதனையிலே புரண்டு கொண்டு இருக்கிற மக்களுக்கு இன்னைக்கு சுவிசேஷத்தை கேட்கக்கூடிய மனம் இருக்கிறதா? யோசனை பண்ணீங்களா? இப்படிதான் இனி இந்த உலகத்துல நடக்கும் சொல்றார் ஆண்டவர். மக்கள் அலைமோதி கொண்டிருப்பாங்க. அப்ப 8 நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடம், அதாவது நியாயத்தைன்னு சொன்னாலும் தேவனிடத்துல நான் சரணாகதி அடைவேன். சரணாகதி அடைவேன் என்ன சார் அந்த அடைக்கலத்தின் பொருள் என்ன? யார் கடவுளை அடைக்கலமாக பெறுவார்கள், அனுபவிப்பார்கள்? சும்மா அடைக்கலம் சொல்லிட்டா போதுமா? இந்த கடவுள் யாருன்னு எனக்கு தெரியும் இல்ல. இந்த கடவுள் சர்வ வல்லமை உள்ள கடவுள். சும்மா நீங்க உங்க நண்பரிடத்துல பேசும்போது அப்படி பேசுங்க, சும்மா அவங்க சொல்லுவாங்க கடவுள் ஒன்னும் தெரியாது. சர்வ வல்லமை உள்ளவர், அனைத்தையும் ஆளுகிறவர், ஆளுகிறவர் சரிங்களா, தீமை செய்ய முடியாதவர். யார் கடவுள் பாத்தீங்களா? எவ்வளவு மட்டரகமான ஒரு சிந்தனையில மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்முடைய கடவுள் யார்? அந்த கடவுள் தான் என்னுடைய அடைக்கலமாக இருக்கிறது. அது 90 சரி, 91 சங்கீதமானாலும் சரி, உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் ஆமா துருகம். அடுத்தபடியாமா அது என்ன சார் நீங்க ஒரு மாதிரி பொருந்தாம பேசுற மாதிரி இருக்கு. நம்முடைய மனித கண்ணோட்டத்திலமா இந்த உடம்புக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துனுக்குறோம். அப்படி இல்லைன்னா தலைப்பா கட்டு விற்பனை ஆகுமா? ஆகாதுங்களே. புரிதா? நமக்கு மனிதன் சொன்ன உடனே இதுக்குதான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துனு. கடவுள் சொல்றாரு இது இல்லப்பா முக்கியம், உன்னுடைய ஆத்மா முக்கியம். ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? அப்ப அடைக்கலம் எதற்கு? இந்த சரீரத்துக்கல்ல, என் ஆத்மாவிற்கு. இந்த 91 சங்கீதத்தின் கடைசி வசனம், அவனை நீடித்த நாட்களால் நான் ஆசீர்வதிப்பேன், அவன் என் ரட்சிப்பை கண்டு மகிழுவான். நீடித்த நாட் எங்கே? எங்க நீடித்த நாட்கள்? சபிக்கப்பட்ட இந்த உலகத்திலா, பாடுள்ள இந்த உலகத்திலா? இல்லை, பாடற்ற வேதனையற்ற தேவனுடைய பரலோக ராஜ்யத்தில் நான் நீடித்தன. இதுதான் அந்த மாற்றம் சரிங்களா? அடுத்தபடியாக அந்த கடவுள் யார்? நல்ல தமிழ் எனக்கு சரியா கிடைக்கலங்க. நீங்க தயாபரர்ன்ற வார்த்தை சொன்னாலும் சமஸ்கிருதம், பரோபகாரி என்கிற வார்த்தை சொன்னாலும் சமஸ்கிருதம். ஆனா சாஸ்திரியார் வந்து தயாபரா தான் பாட்டு பாடுறாரு. எனக்கும் தமிழ் தெரியல. God is a benefactor of his creatures. 104 சங்கீதத்தின் அடிப்படையிலே யார் இந்த கடவுள்? அவர் படைத்தவர் மட்டுமல்ல, தாம் படைத்த அனைத்து உயிர்களையும் காக்கிற கடவுள். அந்த காக்கிற கடவுளிடத்திலே நான் அடைக்கலம் பெறுவேன் சரிங்களா? மூன்றாவது, யார் இந்த கடவுள்? எல்லாவற்றையும் ஆளுகிற, தன்னுடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கிற கடவுள். ஆகவே நாம் மிதமிஞ்சி கவலைப்பட வேண்டிய அவசியம், மிதமிஞ்சி பயப்பட வேண்டிய அவசியம். இப்ப யோபனுடைய 10 பிள்ளைங்க செத்துட்டாங்கம்மா, உண்மை. அதன் மாத்த போறது கிடையாது. ஆனா அந்த பிள்ளைகள் இந்த உலகத்துல உயிரோடு இல்லை, உண்மை. ஆனால் அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளா இருப்பார்னால் எங்க இருக்கிறாங்க? தேவனிடத்துல இருக்கிறாங்க. அதே யோபு தானே சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன். கரெக்டு. அவ 10 பிள்ளைங்க செத்துட்டாங்க, அழுதான். ஆனா அந்த 10 பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்க? அங்க இருக்கிறாங்களே, நான் அவர்களை பார்ப்பேன். அதுதான் தாவீது சொல்ற. அந்த கண்ணோட்டம் வரமாட்டேன் பாரு, ஹோப்லெஸ்னஸ், நம்பிக்கையற்ற ஒரு பாதாளத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சரிங்களா? 4, ஏன் அவர் அற்புதமான கடவுள்? அவர் எப்பொழுதும் இறங்குகிற கடவுள். God is merciful. உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டம் அனுபவிச்சிருப்பீங்க. இன்னைக்கு ராத்திரி போய் உட்கார்ந்து ரொம்ப கடுமையான ஒரு கஷ்டத்தை நீங்க திருப்பியும் ரீகலெக்ட் பண்ணுங்க, உங்க மன திரைக்கு கொண்டு வாங்க. அந்த கஷ்டத்தின் மத்தியில கடவுள் உங்களுக்கு இரக்கம் காட்டினார். அதான் உண்மை. கண்டுபிடிச்சிங்களா? இப்ப சொல்ற எலிப்பா சொல்ற, யோபுவே 10 பிள்ளைங்க சேர்த்துட்டாங்கப்பா, எல்லாம் போயிடுச்சு, உண்மை.
உச்சந்தாலும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஆடாடாடா ஐயோ வேதனை, ஆனாலும் கர்த்தர் இன்னும் உன்னிடத்துல இரக்கமாயிருக்கிறார், அத மறந்துடாதன்ற என்ன நல்ல சிந்தனை பாருங்க, ரொம்ப அருமையான சிந்தனை இல்லைங்களா? அப்படி சிந்தனை பண்ணு. God is always pitiful, இரங்குகிறவர். 1 Corinthians 10:13, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடே கூட அவர்தான் உண்மையுள்ளவர், அவர்தான் இரக்கமுள்ளவர், அவர்தான் அன்புள்ளவர். அதே சோதனையில் இருந்து என்னை விடுவிக்கிறவர் அவர்தான். நானா என்ன விடுவிச்சுக்க முடியும்? யோபா வந்துடுவார வெளியே? வரவே முடியாது. ஒருத்தரும் வெளியே வர முடியும். அக்னி சூளையில் இருந்து வந்துருவாங்களா? நான் மூணு பேரா? தானியல் கெபில இருந்து தானியல் என்ன போல் வால்ட் பண்ணி வெளியே எங்கிரி குசிடுவாரா? என்ன பேசினோம்? என்ன புரிஞ்சு கொண்டீங்க? கடவுளுடைய ஆளுகள், எந்த கடவுள் வாழ்க்கையில சோதனை அனுமதிக்கிறார் அதே கடவுள். அந்த கருத்து ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, பின்னால வாங்க. 5:18 யோபு, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார் ஆற்றுகிறது எல்லாம் அவர் தான். இது ரொம்ப அழகா நம்முடைய தமிழ்நாட்டுல சில முனிவர்கள் ரொம்ப அழகா பாடியிருக்காங்க, எனக்கு இப்ப வரல. திருமூலர் போன்ற அட்டகாசமான கவிதை, இதை அவங்க கட்டாயமா படிச்சிருக்கணும், இல்லாட்டி அவ்வளவு அழகா சொல்ல முடியும். அவர்தான் காயப்படுத்துகிறார், அவர்தான் சுகப்படுத்துகிறார், அவர்தான் அடிக்கிறார், அவர்தான் ஆற்றுகிறார். அந்த நம்பிக்கையில நீ அப்படியே இருன்ற, சும்மா புலம்பின் இருக்காத. நேரம் ஆயிடுச்சு இல்லைங்களா? அடுத்த உண்மை, 3வது உண்மை என்ன சொல்றாரு? 17வது வசனம், இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சிச்சையை அற்பமாக எண்ணாதே. இப்போ இந்த மிலிட்டரி சர்வீஸ்ல இருந்தீங்கன்னா ஜெனரல்லாம் பாக்குறீங்களா, நிறைய ஸ்டார்லாம் குத்தி நிற்பாங்க. இப்ப உங்களுடைய என்னுடைய விசுவாச வாழ்க்கையில பாக்கியவான் என்கிற நட்சத்திரம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்குதா? யாருக்கு பாக்கியவான் என்கிற நட்சத்திரம்? எந்த மனிதன் தேவனால் சிச்சிக்கப்படுகிறானோ அவனுக்கு தான். பரலோகத்துல இல்ல, இந்த பூலோகத்துல யோசனை பண்ணல. பரலோகத்துல ஜீவ கிரீடம், பூலோகத்துல பாக்கியவான், பிளஸ்ட் இஸ் த மேன் ஹூ வாஸ் கரெக்டட் பை த ஹோலி காட். எபிரேயர் 12:5-6 படிங்க. இந்த வார்த்தையை தான் எபிரேய ஆசிரியர் 12 எடுத்து பயன்படுத்துகிறார். 5:6, என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அந்த மகனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் சொல்லுகிறது போல. அப்ப முழு யோபு புஸ்தகத்துக்கு பின்னாலே வந்த அத்தனை யூத போதகர்களும் தீர்க்க தரிசிகளும் இந்த எலிப்பாசின் இந்த பெரிய உண்மையை எடுத்து பயன்படுத்தினார். தேவன் சிச்சியாத மகன் உண்டோ? இங்கு எபிரேயர் ஆசிரியர் இன்னொரு கடுமையான வார்த்தை சொல்றார், 8வது வசனம் படிங்க. எபிரேயர் 12:8, எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் முடிஞ்சிச்சிங்களா? இதாங்க வாழ்க்கையா? இந்த விவசாயிகளை பத்தி இன்னைக்கு நாடே பேசி நிற்குது. எத்தனையோ லட்சம்ன்றாங்க, 3 லட்சத்துக்கு மேலே என்னமோ சொல்றாங்க. ஏன் நோகோ? அவங்களுக்கு எந்த நம்பிக்கை என்ன? இதுதான் உலகம். அப்ப ஏசையாவில நாம் வாசிக்கிறவனும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறவர்கள் உமது ஒளியை கண்டார்கள். என்ன சார் ஒளி? மீட்பின் ஒளி, விடுதலையின் ஒளி, வாழ்வின் ஒளி, வாழ்விக்கும் ஒளி. இதுதான் சத்தியம் சரிங்களா?
அவர் ஏன் என்னை சிட்சிக்கிறார்? அவர் தகப்பன். எப்படி சிட்சிக்கிறார்? ஞானத்தோடு சிட்சிக்கிறார். முரட்டுத்தனமா சிட்சிக்கிறது, அறிவு கெட்டத்தனமா அவர் சிட்சி, அன்போடு ஞானத்தோடு பொறுமையோடு சிட்சிக்கிறார். அவர் சிட்சையின் முறை என்னால் தாங்கக்கூடிய, எனக்கு தீமை தன்னால வந்துடல, என்னுடைய அன்பின் தகப்பன் என்னை சிட்சிக்கிறார். எப்படி சிட்சிக்கிறார்? மகனை போல சிட்சிக்கிறார். ஏன் சிட்சிக்கிறார்? நான் கனி கொடுக்கும்படி சிட்சிக்கிறீங்களா? இப்ப நம்ம யோபு படிக்கணும் இல்லைங்களா? படிங்க, படிங்க. தலைவனுக்கு ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக, வாழ்விக்கும் வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிலையற்ற உலகத்திலே, பாவத்தினாலே சபுக்கப்பட்ட மனித வாழ்க்கையிலே, சிருஷ்டிகராகிய உம்மை எங்கள் இரட்சகராக நாங்கள் அறிந்து கொள்ள, உம்மை ருசித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய். இந்த உலகத்தின் சக்திகளையோ மனிதர்களையோ பொருளையோ நாங்கள் நம்பி சார்ந்து கொள்ளாமல், ஜீவாதிபதியாகிய உம்மை நாங்கள் சார்ந்து கொள்ள, உம்மை நாங்கள் அடைக்கலமாக பெற்றுக்கொள்ள, தேவரே விசுவாசத்திலே நாங்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து, இந்த உலகத்தை பாடுகளை வெற்றி கொண்டு உம்முடைய பரம ராஜ்யத்திலே பிரவேசிக்க எங்களுக்கு உதவி செய். யோபின் அனுபவத்தின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிற இந்த தெய்வீக படிப்பினைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு நாங்கள் நற்கந்தம் வீசுகிற மக்களாக வாழவும், துயரங்கள் துன்பங்கள் வேதனைகள் மத்தியிலே கடந்து செல்லுகிறவர்களை நாங்கள் ஆதாயப்படுத்தவும் தேவரீர் எங்களுக்கு உதவி செய். தொடர்ந்து இந்த சத்தியத்தின் பாதையில எங்களை நடத்தும். அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.